வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் அதிகரிக்கும் கொரோனா, மீண்டும் கட்டுப்பாடுகள், முதலமைச்சர் நாளை ஆலோசனை. இந்தியாவில் கடந்த சில நாட்களாக கொரோனா பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 2593 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தமிழகத்தில் தினசரி தொற்று எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 53 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை ஐஐடி வளாகத்தில் 2000 பேருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் இதுவரை 60 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் பரிசோதனை எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பொது இடங்களில் மாஸ்க் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மீறினால் 500 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாளை காலை தலைமைச் செயலாளர், வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். மருத்துவத்துறை செயலாளரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். இது தவிர அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் காணொலி வாயிலாக நாளை காலை 9 மணிக்கு கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். மாநில முதல்வர்களுடன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வருகிற 27 தேதி ஆலோசனை நடத்த உள்ள நிலையில், அடுத்த தேவையான டேட்டாவையும் திரட்டவும், கொரோனா பரவல் கட்டுப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் ஆலோசிக்கவும் முதல்வரின் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் அவர்கள் ஐஐடி வளாகத்தில் 2015 பேரிடம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 60 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 19 தேதி முதல் இன்று வரை பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 60 உள்ளது. கடந்த 4 நாட்களில் பாதிக்கப்பட்ட 40 மாணவர்களுக்கு தொற்று இல்லாத நிலை உறுதியாகி உள்ளது. தற்போது 20 பேருக்கு மட்டுமே மிதமான தொற்று பாதிப்பு உள்ளது. எனவே யாரும் பயப்பட தேவையில்லை. முதலமைச்சர் அறிவுறுத்தலின் பேரில் தமிழகம் முழுவதும் 100,000 இடங்களில் சிறப்பு மெகா தடுப்பூசி முகாம் மே 8 தேதி நடைபெற உள்ளது. தமிழகத்தில் சுமார் 54,00,000 பேர் முதல் தவணை தடுப்பூசி கொள்ளாமல் இருக்கிறார்கள். தடுப்பூசியும், அதாவது தடுப்பூசி 1,45,00,000 பேர் 2 தவணை தடுப்பூசியும் போட வேண்டிய இருக்கிறது. எனவே இந்த முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் என தெரிவித்தார். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.